நல்ல சூடான இட்லியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நிறைய சாம்பார் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் செய்யலாமா? குக்கரில் துவரம் பருப்பு சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜீரகம் வெந்தயம் மஞ்சள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கவர் பண்ணிவிடுங்க, மூணு விசில் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆன பிறகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் சாட்டே பண்ணிட்டு நம்ம வேக வச்ச தால் சேர்த்துக்கலாம். அரைக்கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புளி தண்ணி ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போன பிறகு ஃபைனலாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.